ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன, நம்மளுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷங்கள் தான் நிவர்த்தி ஆகிறதுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பரிகாரம்? வில்வம், அருகம், வன்னி, இந்த மூன்று இலைகளையும் சேர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமை பன்னீரில் கழுவி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய், ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய, ஓம் நம சிவாய சம்போ மகாதேவாய், இப்படி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கோ. கருணை கடல், நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பவர், எண்ணிய காரியங்கள் வெற்றி அடிக்கக்கூடியவர், உடனே வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரமேஸ்வரர் மகேஸ்வரர் உங்களுக்கு சீக்கிரமாக வரத்தை தரக்கூடியதாக இருப்பார். ஆக வில்வம், வன்னி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அருகம், இந்த மூன்றையும் சேர்ந்து பன்னீர்னால் அபிஷேகம் பன்னீர்னால் இப்படி முக்கியம் இல்லைன்னா கழுவியோ சிவபெருமானுக்கு பண்ணிப்பாரு. உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பூர்வ புண்ணிய தோஷம் போகிறதுக்கும் படிப்புக்கும் சார், இதில் எங்கே சார் படிப்பு வர்றது அப்படின்னு நிறையா பேர் கேட்பேன். இந்த வில்வத்தை பிரசாதமாக எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது நம்ம வந்து தூங்கும் பொழுது அப்படி ரெண்டு அந்த இலையை வந்து தலைமாட்டுக்கடியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அர்ச்சனை பண்ண இலையை மைண்டு பியூரிஃபிகேஷன் ஆகும். ஆக இன்றைய தினத்தில் செய்து பாருங்கள், மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும், படிப்புக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். அந்த இலையை எடுத்து அப்படி தலைமாட்டுக்கடியில் வச்சுட்டு தூங்கி பாருங்கள், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.